Hi guys, welcome back to our channel. Now, I'm Gopika. So, thin hair la vandu puff vekkirathu romba kashtam, voluminizer theriyadunra maadhiri irukum. But in the three methods moolama namba vandu easy ah vandu puff vekkalam. So, adha paakkaradhukku video ku la polam. Method number 1. First, வந்து என்னோட ஐப்ரோஸ் ஓட எண்டை வந்து நான் பாயிண்டா எடுத்துக்கிறேன் and அங்க இருந்து தான் வந்து பஃப் வைக்கிறதுக்கான ஹேர் வந்து நான் எடுக்க போறேன். ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டு டைட்டா வந்து ஒரு ட்விஸ்ட் ரொம்ப போட்டு நிறைய ட்விஸ்ட் கொடுக்காதீங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அதை வந்து நல்லா ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணீங்கனா வந்து பெர்ஃபெக்ட்டா பஃப் வந்து வந்துரும். And அதை வந்து ஒரு கிளிப் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணுறேன். உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து பஃபோட லென்த் வந்து வைக்கலாம், ரொம்ப அதிகமாக சின்னதாக அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மெத்தட் நம்பர் 2. சேம் ஐப்ரோட எண்டை வந்து நான் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை நான் டைட்டாக வந்து டை பண்ணுறேன். தென் அதை லைட்டாக பின்னாடி வந்து லூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி தென் அதுக்கப்புறம் அப்படியே புஷ் பண்ணி நம்ம ஃப்ரண்டில் கொண்டு வரணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளிப் போட்டு அதை செக்யூர் பண்ணுறேன். ஸோ தட் பார்க்க வந்து அழகாக இருக்கும். மெத்தட் நம்பர் 3. அண்ட் இந்த மெத்தட் 3ல வந்து நம்ம பேக் கோம் பண்ண போகிறோம். பேக் கோம் பண்ணும்போது ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணணும். லைக் 1, 2, 3 and 4. ஸோ இப்படி வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் முடித்ததுக்கப்புறமா வந்து சிக்கு இல்லாமல் நம்ம வந்து அதை எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கோம் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா நம்ம பேக் கோம் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பஃப் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து முன்னாடி புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் ஒரு கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன். அண்ட் தேட்ஸ் இட். உங்களுக்கு வந்து இந்த 3 மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய் பாய்.